இது ராமர் அமைத்த சேது பாலம் அல்ல, இருளர்கள் தங்கள் கிராமத்திற்கு செல்ல இருக்கும் ஒரே நம்பிக்கை பாலம். செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூர் அருகே பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு மத்தியில் அமைந்துள்ளது. ஐந்து காணி கிராமத்திற்கான ஒரே வழித்தடம் இதுதான். இந்த ஐந்து காணி கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடி இருளர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு சுற்று வட்டார பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பக்கிங்ஹாம் கால்வாய் நீரை கடந்தே செல்ல வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் தமிழக அரசு சார்பில் பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே தரைமட்ட அளவில் தார் சாலை ஒன்று அமைத்து கொடுக்கப்பட்டது. இந்த தார் சாலை தற்போது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து பல்லாங்குழி விளையாடும் அளவுக்கு குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. மழையில்லாத போது இந்த சாலையில் எப்படியோ நடந்து பக்கிங்ஹாம் கால்வாயை கடந்து சென்று விடலாம். ஆனால் மழைக்காலங்களில் இந்த சாலையில் 3 அடிக்கு மேலாக தண்ணீர் பாய்ந்தோடும். இது போன்ற காலங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்காக கல்பாக்கம் பகுதிக்கு வரும் மக்கள் இடுப்பளவு நீரில் நடந்தோ அல்லது படகு மூலமோ இதனை கடக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் தங்கள் பகுதிக்கு செல்ல பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என பழங்குடி இருளர் இன மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த இடத்துல வந்து மொத்தம் 100 குழந்தைங்க பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க. படிக்கிறவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆத்தோரமாக இருக்க வீடுனால அவசரத்துக்கு இங்கே ஸ்கூல் பஸ்ஸுங்களோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸுலவோ இது எதுவாக இருந்தாலும் இதுக்கு தாண்டி தான் நாங்கள் அந்த பக்கம் போனோம். ஏன்னா இது ஒரு நடுத்திட்டு மாதிரி இருக்குது. இந்த பக்கமும் ஆறு தண்ணி, இந்த பக்கமும் கைவேலி தண்ணியாக இருக்குது, இந்த பக்கமும் தண்ணி இருக்குது. மழை பெஞ்சால் அந்த இடம் சூழ்ந்துக்குது, இந்த வீடு ஃபுல்லாக தண்ணியாக வந்துடும். இதனால் பிழைக்கவே போக முடியாது, அவ்வளோ கடினமான இருக்கும். அதனால் இந்த பார்க்குற தொலைக்காட்சி நண்பரும் அதே மாதிரி அரசாங்கம் யார் பார்த்தாலும் இந்த அதிகாரி இந்த இருக்கிற எம்எல்ஏ யார் பார்க்குறாங்களோ அந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வான உதவி செய்யும்படி நான் வேண்டி கேட்குறேன். இந்த கரடு முரடான சாலையில் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் நடந்து செல்லவே பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அத்துடன் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருவதிலும் பெரும் சிக்கல் நிலவுகிறது. எங்க ஊர்ல வருஷ வருஷமா மழை பெய்யுது, தண்ணி ரொம்புது, எங்களால எங்கேயும் ஓரத்துக்கு வழி இல்லை. இந்த வருஷம் மழை பெஞ்சு எப்படி நாங்க எப்படி தத்தாளிப்போம்னு எங்களுக்கே தெரியல. பசங்க பள்ளிக்கூடம் போறதுக்க வாய்ப்பு கிடையாது, விஷமாக்குறவங்களும் ஏற்றி மாத்துக்கு வாய்ப்பு கிடையாது, ரோடுங்க சரி கிடையாது. கீழே போட்ட பாலமாக உடஞ்சி அப்படி தூள் தூளாக கடந்து இப்போ தான் கொஞ்ச நாள் அதுக்கு சிமெண்ட்டையும் கல்லும் கலந்து போட்டாங்க. அதுவும் மழை பெஞ்சு கரைஞ்சி போய் ஜல்லி மட்டும் நிற்குது அந்த ரோட்டில். அரசாங்கத்தில் பார்த்து அந்த பிரிட்ஜில் கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். சமூக நீதியை பேசக்கூடிய அரசு தான் இப்போது ஆட்சி கட்டிலில் அமைந்துள்ளது. அந்த வகையில் சமூகத்தின் ஒரு அங்கமான இருளர் இன மக்களின் வாழ்வு உயர இந்த பக்கிங்ஹாம் கால்வாயின் பாலமும் உயர வேண்டும் என்பதே இங்குள்ளவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சக்திவேல் ராயன்.